கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்பா மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோட தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் முதலாம் அதிகாரம் 14-15 ஆகிய வசனங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நீ நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அறியாமையினாலே நாம் செய்த பாவங்கள், இச்சைகள், அசுத்தமான காரியங்கள், தேவனுக்கு விரோதமான பாவங்கள், இப்படிப்பட்ட எல்லா பாவங்களையும் விட்டு மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அறியாமையில் காலங்களில் செய்த பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத துன்மார்க்கமான பாவங்கள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு மன்னித்து அவருடைய கிருபைகளை கொடுக்கிறார். எப்பொழுது மனம் திரும்புகிறோமோ நாம் செய்த தவறுகளை உணர்ந்து பாவங்களை உணர்ந்து தேவனுக்கு பிரியமாய் வாழ அர்ப்பணிக்கிறோமோ அப்பொழுதே தேவன் நம்மை மன்னிக்கிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார். பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நம்மை தகுதிப்படுத்துகிறார். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகும் மனம் திரும்பிய பிறகும் தொடர்ந்து பரிசுத்தமாய் வாழாமல் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களே பின்மாற்றம் அடைந்து ரட்சிப்பை இழந்து போகிறார்கள். ஆனால் முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். அறியாமை காலங்களிலே நாம் செய்த இச்சைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மனம் திரும்ப வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல். ஆம் பிரியமானவர்களே, இதுவரை செய்த தவறு போதும். பாவங்களை உணர்ந்து இனிமேல் பாவத்தை செய்யாதபடிக்கு, பாவத்திலே நடவாதபடிக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே விபச்சார பாவங்கள், வேசித்தனங்கள், துன்மார்க்கமான அசுத்தங்கள், இந்த உலகத்தில் காணப்படுகிற பலவிதமான பாவங்களிலே சிக்கி அதிலே நடந்து கொண்டு இருக்கிறார்கள். அது அசுத்தமான காரியம், தேவன் வெறுக்கிற காரியம். ஆனால் தேவனுடைய வார்த்தை, கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? இந்த உலகத்தில் காணப்படுகிற பாவங்கள், அசுத்தங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகி பாவங்களையெல்லாம் அறிக்கையிட்டு அவைகளை விட்டுவிட்டு தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான்களை வாழ்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஏன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இல்லை? ஏன் தரித்திரம் இருக்கிறது, வறுமை காணப்படுகிறது? ஏனென்றால் பாவம் செய்து கொண்டு இருக்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதோ நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அதை நாம் வெறுக்க வேண்டும், இச்சைகளை வெறுக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் வெறுக்க வேண்டும், பாவங்களை வெறுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர். அவரை போல நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம் குற்றம் மற்றவர்களாய் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே குற்றம் இல்லாதபடிக்கு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். முடிவு பரியந்தமும் ரட்சிப்பிலே நிலைத்திருக்க வேண்டும். ரட்சிப்பை ஒருபோதும் இழந்து போகக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹாலேலூயா. ஏனென்றால் நம் தேவனை அறியாத காலங்களிலே பலவிதமான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது. தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள், அதன்படி நடந்தோம். ஆனால் எப்பொழுது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டோமோ அவர் நம்மை அவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து நம்மை நீதிமன்களாக மாற்றியிருக்கிறார். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு நாம் ஏற்றுக்கொண்டோமோ நம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் தேவனை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். ஆம் பிரியமானவர்களே, நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தமுள்ளவர், உண்மை உள்ளவர். அவரை போல பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். ஆம் பிரியமானவர்களே, நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். இன்றைக்கு நம்முடைய நடக்கைகள், நம்முடைய செய்கைகள், நம்முடைய கிரியைகள் எப்படி காணப்படுகிறது? பரிசுத்தமுள்ள ஒரு காரியம் காணப்படுகிறதா? அல்லது அவர்களைப் போல, இந்த உலகத்தில் காணப்படுகிற தேவனை அறியாத ஜனங்களைப் போல துன்மார்க்கமாய் வாழ்கிறோமா? அன்பு கூறாமல் பகையோடு, வைராக்கியத்தோடு, விரோதத்தோடு, தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தங்களிலே சிக்கி காணப்படுகிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். நம் தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தாரைப் போல வாழ நம் அழைக்கப்படவில்லை. நம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட நாமும் செல்ல வேண்டும். அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஜனங்களாய் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கும் போது கனிவுள்ள ஒரு வாழ்க்கை காணப்படும். நாம் ஒரு மனிதனை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இவர்கள் ரட்சிக்கப்பட்டார்களா ரட்சிக்கப்படவில்லையா என்று எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவர்களுடைய கனிகளை பார்த்து அறிந்து கொள்ள முடியும். அவர்களுடைய கனி பரிசுத்தமுள்ளதாக இருக்கும். அவர்களுடைய நடக்கைகள், கிரியைகள் நல்லதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே கிரியைகளிலே அன்பு இல்லை. தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள் காணப்படுகிறது. துன்மார்க்கமான காரியங்கள் இருதயத்திலே காணப்படுகிறது. அவைகளை விட்டு மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளைகள் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்துக்கு, கர்த்தருடைய சத்திய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பல அற்புத அடையாளங்களை செய்வார். நம்முடைய குடும்பங்களிலே சகல நன்மைகளும் பெருகும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் பரிசுத்தர். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டுமாம். ஒவ்வொரு நாளும் தேவனால் பிறந்த பிள்ளைகளாய் பரிசுத்த வாழ்க்கையிலே நிலைத்திருக்க வாஞ்சிப்போம். ஏனென்றால் இந்த உலகத்திலே நெருங்கி நிற்கிற பாவங்களை தள்ளிவிட்டு நம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓட வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே நான் செல்லும்போது பலவிதமான பாவ காரியங்கள் அல்லது பாவத்தில் வீழ்ந்து போகிற ஒரு சந்தர்ப்பங்கள் நம்மை சுற்றி காணப்படுகிறது. ஆனால் நம் தேவனுடைய பிள்ளைகள் பாவங்களை வெறுக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத இச்சையான காரியங்களை வெறுக்க வேண்டும். உலகத்திலே காணப்படுகிற மாயமான காரியங்கள் வெறுக்க வேண்டும். ஏனென்றால் மாயமான காரியங்களை வெறுத்தால் மாத்திரமே, வீண் சிந்தனைகளை வெறுத்தால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே வேதத்தை நேசிக்க முடியும். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க முடியும். எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் அடைய முடியும்? சத்திய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் காணப்பட வேண்டும். அந்த வார்த்தைகளின்படி வாழ வேண்டும். அப்பொழுதுதான் இன்னும் பரிசுத்தம் அடைய முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரின் நடத்தைக்கு ஒப்பு கொடுப்போம். அவர் நமக்குள்ள இருந்து கிரியை செய்வார். பரிசுத்த வழியிலே நம்மை நடத்துவார். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து ரட்சிப்பிலே நிலைத்திருப்போம். பூரண ரட்சிப்பை காத்து கொள்வோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் தகுதி உள்ளவர்களாய் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து தொடர்ந்து நம்மை வழி நடத்துவார். நம்மை பாதுகாப்பார். அவருடைய சத்திய வார்த்தையின் பிரகாரம் நம்மை வழி நடத்துவார். அவருடைய வழி நடத்துதலுக்கு நம் இடம் கொடுப்போம். நம்முடைய இருதயத்திலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து வாசம் பண்ண நம் இந்த உலக காரியங்களை வெறுத்து கர்த்தருடைய வார்த்தை இருதயத்திலே வைப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் பிரகாரம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய பாதபடியிலே அர்ப்பணிப்போம். ஜபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, எங்களை பலப்படுத்தினீரே, எங்களை தேய்ச்சினீரே, எங்களை சுகமாக்கினீரே. உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க, தொழில்களை ஆசீர்வதிங்க, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க, சிறு தொழில்களை ஆசீர்வதிங்க, எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுங்க. யாரெல்லாம் வேலைகள் இல்லாமல் இருக்கிறார்களோ அந்த குடும்பத்திற்கு ஏற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதான ஆளுகை செய்யட்டும். பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் தொடரட்டும். யாரெல்லாம் குழந்தை இல்லாத நிமித்தம் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறார்களோ என் தேவன் தாமே அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக. குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. அவர்களுடைய நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் நீக்கி கண்ணீரை துடைத்து அண்ணாலை போல குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்குறோம். யாரெல்லாம் படிப்பு காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ படிப்பு தேவையில் கேட்ட எல்லா பண உதவிகளையும் செய்யுங்க. பிள்ளைகளின் ஞானத்தின் அவினால் நிரப்புங்க. உடைய வளமினால் நிரப்புவீராக.
யாரெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் தாமே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. ஏற்ற மணவாளனை ஏற்ற மனவாட்டியை கொடுத்து ஆசீர்வதிங்க. பிள்ளையுடைய வாழ்க்கையில சகல தேவைகளையும் சந்திங்க. என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. யாரெல்லாம் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் தாமே இந்த குடும்பத்தை தொடுவீராக. பிள்ளையுடைய படிப்பு காரியங்களுக்குள்ள எல்லா தேவைகளையும் சந்திங்க. குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க. பண தேவைகளை சந்திங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்படியே கரம் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். உடைய வல்லமினால் நிரப்புவீராக. ரிமாலபர ஷபலப தீபால தர ஷகபலபர ஹரது ரிமா கபர ஷகபலபர ஹரதுரி கபா கபா தரபல ஹரது ரிமாலபர ஷபல ஹரதுரி கபல கர கதரபலா. அப்பா உடைய வல்லமினால் பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதிங்க. உடைய ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து வைத்துக் கொள்ளுங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. சத்ரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், பொல்லாத கிட்ட சொப்பனங்கள், இரவின் பயங்கரங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய தரிசனத்தினால் நிரப்புங்க. சொப்பனம் பார்க்குற கிருபைகளை கொடுங்க. தூதர்கள் இந்த வீடு முழுவதும் உள்ளாவட்டும். உடைய பிரசன்னம் உடைய பாதுகாப்பு எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். உம்முடைய ஆளுகைக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இந்த இரவு நேரத்திலும் என் தேவன் தாமே எங்களுக்கு கோட்டையாக இருந்து அரணாக இருந்து பாதுகாத்துக் கொள்வீராக. சத்ரு கொண்டு வருகிற எல்லா தீய காரியங்களுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் குடும்பம் முழுவதும் தெய்வீக பிரசன்னத்தினால் மூடி காணப்படட்டும். இப்படி கிருபையினால் நிரப்புவீராக. இப்படி மகிமையினால் மூடுவீராக. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. இரவு நேரத்தில் நல்ல தூக்கத்தை கொடுங்க. அதிகாலையில் எழுந்து மக்காக காத்திருக்க புது கிருபைகளை பெற்றுக்கொள்ள இப்படி சத்தத்தை கேட்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. உமக்கன்று வாழ உங்களுடைய ரட்சிப்புகளை நாங்கள் நிலைத்திருக்க பூரண ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கனியில் நிலைத்திருக்க எங்களுக்கு நீர் கிருபைகளை கொடுப்பீராக. இப்படி கரங்களில முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தொடர்ந்து வழி நடத்துங்க. பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா துதிய கன மகிமையெல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.